லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே கேமிங்னாலே ஆர்ஜிபி எல்இடி அப்படின்னு ஆயிடுச்சு. அது ஆர்ஜிபி மவுஸ், ஆர்ஜிபி கீபோர்ட், ஆர்ஜிபி ரேம், ஏன் ஆர்ஜிபி சேர், ஏன் இதுக்கும் மேல போனீங்கன்னா ஆர்ஜிபி டாய்லெட். இதனால என்ன ஆர்ஜிபினா பாக்குறது பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆர்ஜிபி ஃபீவரால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்படி இருந்த மதர் போர்ட் இப்படி ஆச்சு, இப்படி இருந்த ரேம் இப்படி ஆச்சு. சோ இது ரேம் மதர் போர்டோட நிக்கல, இது எல்லாத்துலயுமே இருக்கு. சோ இந்த ஆர்ஜிபி ஃபீவரால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லா மேனுபேக்சரரும் தன்னோட ப்ராடக்ட்ஸ் கூட ஆர்ஜிபி ஆட் பண்ணி ரேட்டை எக்கச்சக்கமா ஏத்தி வச்சிட்டாங்க. சோ அதையும் நம்ம நிறைய பேர் வாங்கிட்டோம். சோ இந்த ஆர்ஜிபி எல்இடி உண்மையாவே காஸ்ட்லியா இல்ல அது அந்த அளவுக்கு முக்கியமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா முக்கியமும் இல்ல அந்த அளவுக்கு காஸ்ட்லியும் இல்லன்னு நான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்லுவேன். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட நீங்க எந்த அளவுக்கு பிரைஸ் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களோட எல்இடி கவுண்ட்ஸும் அதிகமாக இருக்கும். இந்த ஆர்ஜிபி எல்இடி எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம மேனுவலாக எப்படி நம்ம நம்மளோட கேபினட் அப்போ நமக்கு பிடிச்ச இடத்துல எப்படி வைக்கிறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நிறைய பேர் என்னோட மானிட்டர் பின்னாடி இருக்க இந்த எல்இடி பற்றியும் கேட்டிருந்தீங்க, அதுவும் ஆர்ஜிபி தான். ஸோ அதை எப்படி செட் பண்ணேன், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்புறம் பெல் பட்டன் அது உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தான் ஊருக்குள்ளே ஒரு ஆலினார் அழகராஜா தேவைங்கிறது. ஸோ ஆர்ஜிபி கான்ஃபிகர் பண்ணது நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ஜிபி ஸ்ட்ரிப்பு, அப்புறம் அதுக்கான கண்ட்ரோலர் ரிமோட் அது கூடவே தருவாங்க, அப்புறம் தேவைப்படுது சில கனெக்டர்ஸ், அப்புறம் அதுக்கான பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா உங்களோட நார்மல் எஸ்எம்பிஎஸ்லேருந்து கூட பவர் எடுத்துக்கலாம். ஸோ தனி பவர் சப்ளை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இது எப்படி வேணாலும் பண்ணலாம். முதல்ல இந்த ஆர்ஜிபி ஸ்ட்ரிப்பை பார்ப்போம். இந்த ஆர்ஜிபி ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா கட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி இந்த செக்மெண்ட்டோட பாயிண்ட்டும் இருக்கும். ஸோ செக்மெண்ட் பாயிண்ட்னு ஒன்றும் இல்லை, ரெண்டு ஆர்ஜிபி ஸ்ட்ரிப்பை வந்து ஒன்னா ஜாயின் பண்ணி சால்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை டீசால்டர் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். இதில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நாலு புள்ளி இருக்கிறது. ஸோ இந்த நாலு புள்ளி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெட், க்ரீன், ப்ளூ, அப்புறம் பாசிட்டிவ். ஸோ ஒரு பாசிட்டிவ் டெர்மினல், மூணு நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி லைட் எரியும். ஸோ அதில் மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நம்ம கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். இந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஆர் ரிசீவர் ஒன்று இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் இன்புட் இருக்கும், ப்ளஸ் ஆர்ஜிபி கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்டரும் இருக்கும். ஸோ இது மூலமாக உங்களோட ஆர்ஜிபியை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆர்ஜிபி எல்இடி எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்ஜிபியில் செக்மெண்ட் செக்மெண்ட்டாக இருக்கும், அப்படி இல்லைனா நீங்கள் கட்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம பிரிக்கிறது அப்படின்றதே இப்போ பார்ப்போம். ஸோ கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கட்டிங் பாயிண்ட் எடுத்து கட் பண்ணிடலாம். உங்களோட நார்மல் சீசர் எதை வச்சு வேணாலும் சால்டரிங் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே என்ன பண்ணணும்னா உங்களோட சால்டரிங் மிஷின் வச்சு டீசால்டர் பண்ணால் போதும். ஸோ இப்போ எப்படி நீங்கள் கட் பண்ணுறது டீசால்டர் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சிருச்சு. இப்போ எப்படி அதை ஒயரோட சால்டர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஒயரோட சால்டர் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, நாலு ஒயரை கட் பண்ணி எடுத்துட்டு அது கூட நம்மளோட ஸ்ட்ரிப்பை வச்சு சால்டர் பண்ணிட வேண்டியது தான். எல்இடியோட சால்டர் பண்ணதுக்கு அப்புறம் அதை சேஃப்டி பண்ணுறதுக்கு ஹீட் சிங்க் டியூபை யூஸ் பண்ணி நீங்கள் சேஃப் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்படியே விட்டிங்கன்னா அது தனியாக பிஞ்சு வந்துடும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஹீட் சிங்க் டியூபை கட் பண்ணி எடுத்து அதில் உள்ள சொருகி ஹீட் பண்ணால் போதும் நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி. நான் என்னோட செட்டப்புக்கு ஒரு கஸ்டமேட் கனெக்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவைப்படாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கெல்டி மாற்றத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இதை செஞ்சேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை செய்யலாம், அப்படி இல்லைனா செய்யவும் தேவையில்லை. ஸோ அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம இப்போ நம்மளோட ஜென்ரல் பர்பஸ் போர்டை எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஜென்ரல் பர்பஸ் போர்டை நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கிட்டா போதும். கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான கனெக்டர்ஸ்லாம் தனியாக பிரித்து எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை டீசால்டர் பண்ணி தனியாக எடுக்க வேண்டியது தான். ஸோ இப்போ தனியாக வந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கனெக்டர். ஸோ மேல் கனெக்டரும் நம்மகிட்ட இருக்குது. இதுதான் கட் பண்ண ஜென்ரல் பர்பஸ் போர்ட். இது பார்த்தீங்கன்னா நான் நிறைய மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ஷன்ஸ் போக வேண்டியது. ஸோ நம்மளோட ஃபீமேல் கனெக்டர் இங்கே வச்சிடலாம், அப்புறம் மேல் கனெக்டர் அதை பார்த்தீங்கன்னா இதை பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இங்கே கனெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேல் கனெக்டர், அப்புறம் லாஸ்ட்டாக இன்னொரு மேல் கனெக்டர். இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹப். இது முக்கியமாக தேவையானையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் செய்யலாம், இல்லைனா செய்யாமலும் இருக்கலாம். இது செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அப்படி இல்லைனா நீட்டாக இருக்காது, கச்சாமச்சான்னு இருக்கும். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. அந்த கோடு போட்ட இடத்துலலாம் நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காப்பர் ஒயர்ஸ். இதுதான் அந்த காப்பர் ஒயர்ஸ். ஸோ நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சால்டர் பண்ண வேண்டியது தான்.
இப்போ நம்மளோட கஸ்டம் போர்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஆர்ஜிபி ஸ்டிப்பை கட் பண்ண மாதிரி எடுத்து நம்மளோட மானிட்டர் பின்னாடி ஓட்டிடலாம். ஸோ இப்போ ஒட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த நம்ம கஸ்டம் மேட் போர்டை வந்து அதோட கனெக்ட் பண்ணி அது மூலமாக நம்ம பவர் கொடுக்கலாம். ஸோ இதை இந்த ரெண்டு ஸ்டிப்பையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டம் மேட் போர்டோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு கனெக்டரை இதுக்கு நடுவில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ரெண்டுதும் ஸ்பிளிட் ஆகி இதுக்கு போகும். ஸோ பார்க்கறதுக்கு உண்மையாக நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட காஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 500-600 ரூபாய் தான் ஆகும். அதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் கண்ட்ரோலர் வித் ரிமோட் அவர் பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் இதெல்லாம் சேர்த்து இவ்வளோ தான் ஆகும். ஸோ இதை இங்கே மட்டும் யூஸ் பண்ண முடியும்னு கேட்டால் இல்லை, எங்கே வேணாலும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட டிவிக்கு பின்னாடி, அப்புறம் உங்கள் டேபிளுக்கு பின்னாடி, இந்த மாதிரி இடத்துல ஓட்டிங்கன்னா உண்மையாக பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரம் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக். ஸோ அது உங்களுக்கே தெரியும். டிஸ்லைக் மட்டும் பண்ணுறது இல்லாமல் அது கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன் இது பிடிக்கலை, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பசங்க வீடியோ பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கும் மேலே என்னென்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்ஸ்க்கு ரொம்ப ஷேரிங் தேவைப்படுது. ஸோ ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வெளியே போகும். ஸோ நிறைய கண்டென்ட் நம்ம பண்ண முடியும். ஸோ ஓகே கைஸ், ரொம்ப பசங்க வீடியோ என் பண்ணிட்டு போகலாம். பாய். Shhh.